Yes, very good. Enna paathom? Why do we need rules? Appadina rules edhukku nam follow pananum ella paathom, right? Yes, today we are going to see a new lesson. What? Our government. Nama government la enna avum theriyuma ungalku? Nama enna government? Yeah, our state government is Tamil Nadu government, right? Tamil Nadu government la nama Tamilaga arasu appdi solrom, right? Yes. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, மத்திய அரசு சொல்லுவோம். ஓகேவா? அது வெறும் ஃபுல்லாமே வரும்ல இந்தியா, இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து வரும். அதெல்லாம் என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்னது? தமிழ்நாடு. ஓகேவா? கவர்மெண்ட்னா என்ன ஆகும்? எதுக்கு கவர்மெண்ட் இருக்காங்க? கவர்மெண்ட்னா எ குரூப் ஆஃப் பீப்புள் தட் மேக்ஸ் எ லாஸ் அண்ட் மேனேஜஸ் அவர் கண்ட்ரி, ரைட்? அதாவது சம் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஓகேவா? எதுக்கு? நம்ம கண்ட்ரி ஃபுல்லா மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் இருக்குல்லையா, ஸ்கூல்ல டாப் ஆஃப் தி யாரு? யார் டாப்ல இருக்காங்க? யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்? பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், நெக்ஸ்ட் டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். லைக்வைஸ் கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட்னாலே ஃபர்ஸ்ட் சென்டர் போவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், தென் அவர் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி படிப்படியா வரும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றோம், கவர்மெண்ட். யார் ரூல்ஸ் மேக் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோமா? யா, வெரி குட், அவர் கவர்மெண்ட். ஓகேவா? ரூல்ஸ் லாஸ் எல்லாம் மேக் பண்றது யாரு? நம்ம கவர்மெண்ட் பீப்புள் தான், ரைட்? இப்ப நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது, அப்படிதானே? எஸ். என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது? ஃபுட்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. ஓகே, தென் டிரான்ஸ்போர்ட். நிறைய என்ன தேவைப்படுது? நிறைய திங்ஸ் தேவைப்படுது, நிறைய நம்மளுக்கு தேவைகள்லாம் இருக்குது, ரைட்? இதெல்லாம் பூர்த்தி செய்யறது எப்படி? இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றது யாரு? நம்ம கவர்மெண்ட். இப்ப நம்மளுக்கு வாட்டர் தேவைன்னா யார் கேட்கணும்? போய் கவர்மெண்ட்ல. ஓகேவா? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அந்தந்த ஊர்ல என்ன இருக்கும்? ஒரு ஆபீஸ், முனிசிபல் ஆபீஸ் இருக்கும். ஓகே, தாசில்தார் ஆபீஸ். நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறது யாரு? இந்த கவர்மெண்ட் தான். ஓகேவா? இப்ப இந்த எந்த கவர்மெண்ட் வந்து நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறாங்களோ அவங்கதான் என்ன செய்வாங்க, என்ன மேக் பண்ணுவாங்க? லாஸ் மேக் பண்ணுவாங்க, சட்டங்கள் கொண்டு வருவாங்க, ரைட்? இப்போ நம்மளுக்கு வாட்டர் சர்வீஸ் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன் மிஸ்? இன் முனிசிபல் ஆபீஸ், ஆர் தாசில்தார் ஆபீஸ். ஓகே, இப்ப நம்மளுக்கு வாட்டர் சர்வீஸ் வேணும்னா கவர்மெண்ட் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஓகே, அவங்க என்ன செய்வாங்க? அதை ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. ஓகேவா? அந்த வாட்டர் சர்வீஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு சில லாஸ் இருக்குது, அதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. என்ன சட்டங்கள் அது? இப்ப நீங்க வாட்டர் குடுக்கறாங்கன்னு சொல்லுங்க, வாட்டர் சர்வீஸ் உங்களுக்கு வந்தது வீட்டுக்கு, அப்பனா நீங்க என்ன செய்யக்கூடாது? ரொம்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாட்டரை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் போடுறது யாரமோ கவர்மெண்ட். எதுக்காக? ஃபார் அவர், எஸ், ஃபார் அவர் சேஃப்டி. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்றாங்க. ஓகேவா? டு ஸ்டே வெரி பீஸ்ஃபுல் இன் த சரௌண்டிங்ஸ். நம்ம சுத்தி நம்ம எப்படி இருக்கணும்? பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன மேக் பண்றாங்க? ரூல்ஸ், லாஸ் எல்லாம் மேக் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை த்ரீ பிரான்ச்சஸா பிரிக்கிறாங்க. ஓகேவா? Branch is government make laws for the people. Okay, வா, நம்மளுக்கு நம்மளுக்காக என்ன செய்வாங்கன்னா சில ரூல்ஸ், சில சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களதான் என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட். என்ன சொல்றாங்கோ பார்லிமெண்ட். ஓகே, இந்த கவர்மெண்ட் தட் மேக் ரூல்ஸ் ஃபார் த பீப்புள். ஓகேவா? பார்லிமெண்ட்னா என்ன செய்வாங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு எங்கதான் முடிவு பண்ணுவாங்க? இந்த பார்லிமெண்ட்ல. ஓகே, பார்லிமெண்ட்ல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கோ நம்ம ஸ்டேட்டுக்கோ என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க? பூர்த்தி செஞ்சு வச்சிருவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு, அப்படிதானே? அப்போ பீப்புள்ஸ்க்கு ஃபுட்ல வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது, அப்படிதானே? ஃபுட்டுக்காக மக்கள் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது. கஷ்டப்படக்கூடாதுக்காக என்ன செய்வாங்க? அந்தந்த தேவையான நடவடிக்கைகள்லாம் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்ல
நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வருதுன்னா அந்த அந்த ஸ்டேட்ல உள்ள மக்கள் பாதிக்க கூடாதுன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை என்ன செய்வாங்க, பூர்த்தி செய்வாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் பார்லிமெண்ட். ஓகேவா, இந்த பார்லிமெண்ட் உள்ள பீப்புள்னா யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா வி ஆர் பீப்புள். ஓகே, நம்ம தான் என்ன செய்வோம், அந்த பார்லிமெண்ட் உள்ள பீப்புள்லாம் சூஸ் பண்ணுவோம். அதை எப்படி சூஸ் பண்ணுவோம், பை எலெக்ஷன். ஓகேவா, தேர்தல் மூலமா என்ன செய்வாங்க, நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டர் தென் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, தனித்தனியா பிரிப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சுதாமோ. செகண்ட் பிரான்ச் என்னன்னா சில ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஓகேவா, என்ன ரூல்ஸ், ஒருத்தங்க ஒருத்தங்க சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டு கலவரங்கள்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யார் மேக் பண்ணுவாங்க, நம்ம கவர்மெண்ட். இது அனதர் ஒரு பிரான்ச். ஓகேவா, இந்த பிரான்ச் பார்லிமெண்ட், அந்த பிரான்ச் என்ன செய்வாங்க, தே மேக் லாஸ் ஃபார் த பீப்புள். என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ் சட்டங்கள் இயற்றுவது யார் தான், இந்த பார்லிமெண்ட்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் பிரான்ச் என்னன்னா இந்த மக்களை வந்து அந்த சட்டங்களை என்ன செய்ய வைப்பாங்க, கடைபிடிக்க வைப்பாங்க. ஓகேவா, எப்படி கடைபிடிப்பாங்க, இந்த இடத்துல எச்சி துப்பக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, டு நாட் ஸ்பீச் ரைட், எச்சி துப்பவே கூடாது, துப்பினா என்ன செய்வாங்க, தே வில் பனிஷ் அஸ். ஓகே, இப்போ அவங்க ராபரி அதாவது திருட்டு நடந்ததுன்னா என்ன செய்வாங்க, தே வில் பனிஷ். ஓகேவா, அப்போ அந்த லாஸ் எல்லாம் கரெக்டா என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், அந்த லாஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்கிறது அனதர் பிரான்ச். ஓகேவா, the laws are should follow by the people. okay, நம்ம கண்டிப்பா அந்த அந்த சட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சு தான் ஆகணும், கடைபிடிச்சு தான் ஆகணும். ஓகேவா, நீங்க செய்ய கூடாதுன்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்வோம், என்ன செய்வாங்க கவர்மெண்ட் பீப்புள் நம்மள, they will punish us. ஓகேவா, இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கோம், நம்ம வந்து மிஸ் சொல்றதை கேட்கலன்னா என்ன கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் லைக் வைஸ் கவர்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட் நம்மளுக்கு ரூல்ஸ் லாஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம வி ஷுட் ஃபாலோ தட். ஓகே, நம்ம அதை கண்டிப்பா என்ன செஞ்சே ஆகணும், கடைபிடிச்சே ஆகணும். அது அப்படி பண்ணலன்னா என்ன செய்வாங்க, தே வில் பனிஷ் அஸ். ஓகேவா, இப்போ மிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எஸ் பீப்புளுக்கு வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்றது யாரு, பார்லிமெண்ட். ஓகே, அனதர் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் என்ன சொன்னேன் மிஸ், இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் போட்டாங்க, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது அனதர் ஒன் பிரான்ச். ஓகேவா, அந்த ரூல்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, த தேர்ட் பிரான்ச் இஸ் த பீப்புள் ஹூ ஆர் பனிஷர்ஸ். ஓகேவா, நம்ம எந்தெந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எந்த பிரான்ச், இந்த தேர்ட் பிரான்ச். ஓகேவா, இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடலன்னா இந்த தேர்ட் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, தே வில் கிவ் அ பனிஷ்மெண்ட். அதாவது நீங்கள் ஃபைன் கட்டணும், நீங்கள் வந்து உங்களை ப்ரிசனில் அடைக்க போகிறோம், கொலை பண்ணாங்கன்னு என்ன செய்வாங்க, தே வில் சென்ட் டு ப்ரிசன். ப்ரிசன்னா என்னாமோ சிறைச்சாலை. ஓகேவா, ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எஸ் அப்போ அவங்களை கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க, கோர்ட்ல விடுவாங்க. கோர்ட்ல விட்டு அந்த அந்த தப்பை பத்தி நிறைய விசாரிப்பாங்க, விசாரணைகள் நடக்கும். ஓகேவா, விசாரணை நடந்து அவங்க மேல தப்புலாம் என்ன செஞ்சிருவாங்க, தே வில் ரிலீஸ். ஓகேவா, அவங்கள விட்டுருவாங்க. இல்ல அவங்க மேல தப்பு இருக்கு, அவங்க தப்பு தான் செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, தே வில் பனிஷர்ஸ், ஒண்ணு சிறையில போடுவாங்க. ஓகேவா, அது எங்க நடக்கும், இன் கோர்ட். எங்கப்போ கோர்ட்ல, இப்போ கோர்ட்ல என்ன செய்வாங்க, எஸ் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க ரைட். அப்போ பார்லிமெண்ட்ல இருந்து என்ன மேக் பண்றாங்க, ரூல்ஸ் லாஸ் தான் மேக் பண்றாங்க. அந்த பார்லிமெண்ட் ஏற்படுத்திய ரூல்ஸ் அண்ட் லாஸ் யார் ஃபாலோ பண்ணணும், வி பீப்புள், அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா என்ன கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்க, இன் கோர்ட். ஓகேவா, புரிஞ்சுதா. ஓகே, இப்போ இந்த கோர்ட் சொன்னோம் இல்லையா, இப்போ ரொம்ப பெரிய கோர்ட், நம்ம ஸ்டேட்ல ரொம்ப பெரிய கோர்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, என்னது, சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் தான் என்ன ஆகும், ஹையஸ்ட் கோர்ட் இன் இந்தியா. ஓகேவா, இந்தியாவில ஹையஸ்ட் கோர்ட் எது, சுப்ரீம் கோர்ட் இன் எவ்ரி ஸ்டேட். ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு. என்ன இருக்கு, ஹை கோர்ட். ஹை கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் இன் எவ்ரி பிளேஸ். ஓகேவா, எல்லா இடங்களையும் பெரிய கோர்ட் என்னன்னா ஹை கோர்ட். ஓகேவா, அதுக்கு மேல என்ன இருக்கு, சுப்ரீம் கோர்ட். அப்போ இங்க தான் என்ன கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க ஓகேவா குற்றவாளிக்கு தண்டனை எல்லாம் எங்க கொடுப்பாங்க கோர்ட்ல கோர்ட்னா என்னமோ நீதிமன்றம் ஓகேவா புரிஞ்சதா உங்களுக்கு நெக்ஸ்ட் we are going to see about சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னன்னு சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க ஓகேவா சென்டர் ஆஃப் ஆல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஓகேவா அப்ப இது என்ன சொல்றோம் மத்திய அரசு நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசு அந்தந்த ஸ்டேட்ல கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா அதான் என்ன சொல்லுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம் ஓகேவா நம்ம இந்தியால எத்தனை யூனியன் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு ஓகேவா அதாவது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த 28 ஸ்டேட்ஸ்லயே என்ன இருக்கும் தனித்தனி கவர்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா நம்ம இந்தியா எப்படி அம்மோ வெரி பிக் கண்ட்ரி ரைட் அப்போ இந்த இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது இந்த 28 ஸ்டேட்ஸும் எதுக்கு கீழே இருக்கும்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கும் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னமோ மத்திய அரசு இப்போ நம்ம இந்தியாவில் டெல்லி இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியிலனா என்ன இருக்குது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது ஓகேவா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க நம்ம தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வாங்க ஓகேவா நம்ம இடையில நியூஸ் பாருங்க உங்களுக்கு அதே தெரியும் குளிர்கால கூட்டத்தொடர் கோடைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படி போடுறாங்க நம்ம குளிர்காலத்துல இல்ல மழைக்கால கூட்டத்தொடர் சொல்லுவாங்க மழைக்காலத்துல வெள்ளம் வந்தா அந்த பாதிப்புல இருந்து மக்களை எப்படி பாதுகாக்கலாம் ஓகேவா ரொம்ப பனி அடிச்சா அதுல காய்ச்சல் இதெல்லாம் வரும் ரைட் அந்த பாதிப்புகள்ல இருந்து மக்களை எப்படி பாதுகாக்கலாம் ஓகேவா இப்ப ரீசெண்டா கொரோனா இருக்கு ரைட் இந்த கொரோனால மக்களை எப்படி எல்லாம் பாதிப்புல இருந்து வெளியே கொண்டு வரலாம்னா யார் முடிவு பண்ணுவாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முடிவு பண்ணி யார்கிட்ட சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க ஓகேவா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அங்க அத மெம்பர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் யாருன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் யாரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மெம்பர்ஸ் ஓகேவா இவங்க எங்க இருப்பாங்க இன் நியூ டெல்லி ஓகேவா நியூ டெல்லியில பாத்தீங்கன்னா இருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு தனியா என்ன இருக்கும் ஒரு ஹவுஸ் இருக்கும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் யார் இருப்பாங்க பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க பூர்த்தி செய்வாங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாரு நம்ம தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கு ஓகேவா இப்ப ஆந்திரா போனீங்கன்னா ஆந்திரா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னும் என்னது கர்நாடகா போனீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் கேரளா போனா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு ஓகேவா அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்தனி இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் இருக்கும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன சொல்றாங்களோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு இந்த இதெல்லாம் செய்யுங்க இந்த தேவைகள் எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்வாங்க ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் மெம்பர்னா சீஃப் மினிஸ்டர் ஓகேவா சீஃப் மினிஸ்டர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவைகளோ அவங்க கீழே உள்ள மினிஸ்டர்ஸ்க்குலாம் சொல்லி என்ன செய்வாங்க பூர்த்தி செய்வாங்க இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அம்மோ ஃபுட் சேஃப்டிக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காங்க அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யார் இருப்பாங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்க என்ன செய்வாங்க யார் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ இதெல்லாம் யார் செய்வாங்க ஓகேவா புரிஞ்சுதா திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் கவர்மெண்ட் ஓகேவா இன்னும் நிறைய இருக்கு ஓகே இதான் நம்ம கவர்மெண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்னா என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னன்னு புரியுதாமோ எஸ் வெரி குட் ஓகே நம்ம என்ன செய்யணும் நம்மளால முடிஞ்ச ஒன்று என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் என்னென்ன ரூல்ஸ் லாஸ் எல்லாம் போட்டிருக்காங்களோ அதை என்ன செய்யணும் நம்ம வி ஹாவ் டு ஃபாலோ ஓகேவா எதுக்காக ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஃபார் அவர் சேஃப்டி ஒன்லி நம்ம சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா வாழணுங்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க நிறைய ரூல்ஸ் லாஸ் எல்லாம் போடுறாங்க ஓகேவா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா வெரி குட் அம்மோ ஓகேவா ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஓகே சி நெக்ஸ்ட் வீடியோ அம்மோ பாய்